வீதிக்கு வீதி கஞ்சா விற்பனை நடைபெறுவதால் ஒட்டுமொத்த காவல்துறையினரும் அதனை தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஓஎஸ் மணியன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் பொறையாறு பகுதியில் நடைபெற்ற அஇஅதிமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இதில் செம்பனார்கோவில் மற்றும் தரங்கம்பாடி பகுதிகளைச் சேர்ந்த 500-க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ள நபர்கள் மீது காலணிகளை எறிவது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார். காவல்துறையினர் சிலர் இடத்தில் பேசுகிற பொழுது, இதை பிடிக்கிற பொறுப்பு எங்களுக்கு இல்லை, இதற்கென்று தனி படை இருக்கிறது என்று சொல்றாங்க. அது ஏதோ ஒரு சிலை திருட்டு என்று சொன்னால் ஒரு படை போய் பிடிக்கலாம். இது வீதிக்கு வீதி சந்துக்கு சந்து விற்கப்படுகிற ஒன்றை காவல்துறையினர் ஒட்டுமொத்தமாக தலையிட்டு அதை தடை செய்ய வேண்டும்.